2020 ஆண்டு மார்ச் மாதத்தில் துவங்கிய கரோனா பெருந்தொற்று மெல்ல மெல்ல குறைந்து 2021 ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மிகப்பெரிய அளவுக்கு குறைந்தது. மக்கள் அச்சமின்றி தன்னுடைய பணிகளிலே ஈடுபட முடிந்தது. ஆனால் மார்ச் மாதத்தினுடைய இறுதியில், அதாவது தேர்தல் பரப்புரைகள் துவங்கிய பின்பு, அந்த பெருந்தொற்று மெல்ல மெல்ல அதிகரித்து இப்பொழுது ஏப்ரல் 2வது வாரத்தில் கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்பொழுது வேகமாக இந்த பெருந்தொற்று பரவி வருவது, அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு கவலை தெளிப்பதாக இருக்கிறது. எனவே இந்த பெருந்தொற்று நோயை கட்டுப்படுத்துவதும் அதிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கும் மத்திய மாநில அரசுகள் துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாகும். குறிப்பாக இந்த நேரத்தில் கடந்த காலங்களைப் போல ஆர்டிபிசிஆர் டெஸ்ட், அதாவது பரிசோதனைகள் செய்து அதற்கு பிறகு சிகிச்சை அளிப்பது என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளாமல் கரோனாவுடைய மிக முக்கியமான அறிகுறிகளான வாடிப்பை, உடம்பு வலி, மூட்டு வலிகள், காய்ச்சல், சளி, தும்மல், மூச்சுவிட சிரமம் போன்ற அறிகுறிகள் ஏதாவது ஒன்று தென்பட்டாலே உடனடியாக அது 99% கொரோனாவாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் உடனடியாக அவர்களை தனிமைப்படுத்துவதும் அதற்கான சிகிச்சையை துவங்க வேண்டியதும் மிக மிக அவசியமாகும். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்பொழுது கரோனாவுடைய அறிகுறிகள் என்ன என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. எனவே பரிசோதனை முடிவுகள் வருகின்ற வரையிலும் காத்திருப்பது என்ற நிலைப்பாட்டை அரசோ மாவட்ட நிர்வாகங்களோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நான் மேற்குறிப்பிட்ட அந்த அறிகுறிகள் தென்பட்டாலே சிகிச்சையை தொடங்கிவிட வேண்டும், அவர்கள் தனிமைப்படுத்தக்கூடிய பணிகளை துவங்கிவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும். அதே போல இப்பொழுது கரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது, மீண்டும் முழு அழைப்பை நோக்கி பயணம் செய்வது போன்ற பல கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்தி 50 பேர், 100 பேருக்கு மிகாமல் மட்டுமே அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். கோயில் விழாக்களை தடை செய்திருக்கிறார்கள், அதற்கு முன்பு கட்டுப்பாடுகள் வந்துவிட்டது. இதுபோன்று பல்வேறு விதமான தடைகள் வந்திருக்கின்றன. எந்த காரணத்தை கொண்டும் வணிக நிறுவனங்களுக்கோ தொழில் நிறுவனங்களுக்கோ கட்டுப்பாடுகள் வரும் பட்சத்தில் மீண்டும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சூழலில் எந்த தொழில் நிறுவனமும் இல்லை. எனவே அதை பற்றி ஒரு காலத்திலும் ஒருபோதும் அரசு சிந்திக்கக்கூடாது. மாறாக இதை தடுப்பதற்கு தடுப்பூசிகள் வேகமாக முன்னணி இனர் என்று பாராமல் எல்லோருக்குமே வந்து தடுப்பூசிகளை வந்து போடுவதைத்தான் வந்து அரசு துரிதப்படுத்தும். அதில் வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருப்பதாக நான் கருதவில்லை, அதில் ஏதோ ஒரு சுணக்கம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். தடுப்பூசி போடுவதில் ஏதோ இடத்தில் ஒரு சுணக்கம் இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது, அதில் வேகம் இல்லாமல் இருக்கிறது. அது இல்லாமல் வெறும் கட்டுப்பாடுகள் இருப்பது எந்த விதத்திலும் பலனளிக்காது. எனவே தடுப்பூசிகள் ஒன்றுதான்
பெரிய அளவுக்கு வந்து மார்பிலிட்டி மார்டாலிட்டி அதாவது உயிரிழப்புகளையும் பெரிய அளவுக்கு அந்த நோயினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கும் அது வந்து உதவும். எனவே தடுப்பூசிகளை எல்லோருக்கும் வந்து எல்லா இடங்களிலும் முகாம்களை வைத்து அந்த தடுப்பூசிகளை போடுவதை வந்து மிகவும் துரிதப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எல்லாருக்கும் வந்து தடை விதிக்கிறாங்க வந்து கடைகளுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு எல்லா இடத்துலையும். ஆனால் டாஸ்மாக் மட்டும் ஏன் வந்து ஓபன் ஆகிட்டதுன்னு தெரியல. முதல்ல மூட வேண்டியது வந்து டாஸ்மாக் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக வந்து பாரந்தாழ்த்தாமல் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும். இல்லைன்னா இவங்க எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் கேள்வி கூத்தானதாகவும் அது மேலோட்டமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வாய்ப்பில்லை. எனவே வந்து டாஸ்மாக் வந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக மூட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மேலும் இப்பொழுது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தேர்தல் முடிவிட்டு வாக்கு எண்ணிக்கையாக காத்துக்கொண்டிருக்கின்ற பொழுது அதில் இந்த இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அது மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அரசு நிர்வாகமும் பல்வேறு விதமான எண்ணங்கள் அவருடைய மனதில் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த அரசால் முழுமையாக இந்த சவாலை எடுத்து செயல்பட முடியும் என்று நான் நம்புகிறேன். எனவே மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அனுபவித்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அடங்கிய குழு வந்து உடனடியாக வந்து மாநில அளவிலே உருவாக்கணும் மாவட்ட அளவிலே உருவாக்கணும். இந்த பணிகளை பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய குழுவும் கண்காணித்தால் தான் எங்கெங்கே என்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டவும் அதன் மூலமாக வந்து இந்த தடுப்பூசி போடக்கூடியது அதே போல் மாஸ்க் முகக்கவசம் அணியக்கூடியது சானிடைசர்ஸ் பயன்படுத்தக்கூடியது போன்ற செயல்கள்லாம் வந்து துரிதப்படுத்தப்படும். எனவே வந்து இந்த குழுவை அமைக்கிறதுக்கு வந்து ஆளுநரே இன்னும் சொல்ல போனால் ஆளுநர் வந்து ஒரு சிறப்பு ஆலோசகர் ரெண்டு பேர் நியமித்து இது எந்த அளவுக்கு வந்து இந்த தடுப்பு நடவடிக்கைகள் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது என்பதை வந்து கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். எனவே ஆர்ப்பாட்டி குழு ஆனால் அனைத்து கட்சி குழு வந்து ஒரு காலந்தாழ்த்தாமல் உருவாக்குங்க. அது வந்து மாநில அளவில் இருக்கணும் மாவட்ட அளவில் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் பிளாக் அளவிலையும் கூட இருந்தாலும் வந்து சிறப்பாக வந்து இது செய்யப்படும். அப்போ தான் வந்து இந்த பெருந்தொற்று வந்து என்ன மியூட்டேஷன் இது வந்து உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வைரஸ்களாக வர்றதுனால இதனுடைய வீரியம் எப்படி இருக்கும் தாக்கம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. எனவே வந்து இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல தடுப்பூசியை வந்து அதிகப்படுத்தணும். மாஸ்க் வந்து வெறும் வந்து காவல்துறையை வச்சுட்டு தடுத்து ஃபைன் போடக்கூடிய மெத்தடு வந்து தவறான மெத்தடு. அதுக்கு பதிலாக அரசே அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக மாஸ்க் முகக்கவசங்களை அளிக்கணும். அதே போல சானிடைசர்களும் அங்கங்கே பயன்படுத்துறதுக்கு கொடுக்கும். இது ஃபைன் போடக்கூடிய மெத்தடு வந்து தவறானது அது நெகட்டிவ் இம்பேக்ட் தான் கிரியேட் பண்ணும். அதனால் வந்து முகக்கவசங்கள் அனைவரும் போடலைன்னா தடுத்துக்கிட்ட போட்டு பார்ப்பான்னு சொல்லணும். இதுதான் காவல்துறை செய்யணும். ஸோ அதுக்கு பதிலாக பனிஷ் பண்ணுறது ஹோட்டலில் போய் அடிக்கிறது உதைக்கிறது இதெல்லாம் வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ராங் மெத்தட்ஸ். ஸோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஊட்டுறதும் கன்வின்ஸ் பண்ணுறதும் தான் வந்து அனைத்து நிர்வாகங்களும் எடுக்கிறது தான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள்.